முன்னாடி அஞ்சு உயிர் முடிச்சு இப்ப தரையில இருக்கு, ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு கையில ரெண்டு மணிபந்த வர்மம் பண்ணியாச்சா, ரெண்டு கையில வெளி மணிபந்த வர்மம், சின்புத்திரை மன ஓர்மை. எப்போ வந்து உயிர் முடிச்சு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சோ அப்ப இடகளை பிங்களை சுழிமுனை இப்ப வேலை செய்திடும். கான்சன்ட்ரேஷன் மன ஓர்மை உள்ளுக்குள்ள வந்துடும். சின்முத்திரை இப்ப இந்த பொசிஷன்ல வச்சுக்கிட்டு மகராசன பயிற்சி செய்யணும். அதனால்தான் மகராசன பயிற்சி செய்யும்போது கண்களை திறக்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது, கழுத்தை தூக்கக்கூடாது. சரிங்களா? ரைட். தலை ரைட் பண்ணுங்க, பாருங்க. ஒரு கால் மேலே இப்படி ஒரு கால் ட்ராவல் ஆகணும். ஏன்னா ரெண்டு இதையும் அழுத்தணும் இங்கே உள் பக்கம். இப்போ வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, அவர் அப்படியே இருப்பா. இப்போது அவர் தலை ரைட்டு, உடம்பு லெஃப்ட் போன உடனே இந்த பக்கம் பித்தப்பை, நடுவில் முதுகுத்தண்டு, இந்த பக்கம் வெளிப்பக்கம் கணுக்காலுக்கு கீழே இருக்கிற கண் புகச்சல் வர்மம். இங்கே கீழே இருக்கு பாருங்க, கொஞ்சம் காலை தூக்குப்பா, அப்படி அப்படி மேலே தூக்கு. இந்த காலை ஒரு கால காலத்துக்கு இந்த வரைக்கும் பாருங்க. இதுதான் உப்பு குற்றி காலம், குதிக்கால் வர்மம். இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது, வர்மா பாயிண்ட். இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் இருக்குது. இது வந்து தரையில் அழுத்தணும் இந்த இடம். நீங்கள் தரையில் இந்த இடத்த அழுத்த அழுத்த, இந்த இடத்துல தரையில் அழுத்த அழுத்த, ரெண்டு கால்லையும் இந்த நடுவில் ரெண்டு இடத்தையும் அழுத்த அழுத்த, அஞ்சு உயிர் முடிச்சுக்கும் ஆற்றல் போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? மகராசனம் அதிகமான ரகசியங்கள் அடங்கிய பயிற்சி. இப்போ ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுக்கணும். இப்போது தலை ரைட்டு பாருங்கள், கண் புகச்சல் வர்மம், உப்பு குற்றி காலம் குதிகால் வர்மம், முதுகுத்தண்டு பித்தப்பை. இப்போ தலை லெஃப்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் கண் புகச்சல் வர்மம், உள்பக்கம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். இதை மாதிரி நம்ம எத்தனை முறை பண்ணுறோம் நம்ம இந்த பயிற்சியை? மூன்று முறை செய்கிறோம். ரைட். இப்போ ரெண்டாவது, ரெண்டு கால் அப்படியே மடக்கி, எவ்வளவுக்கு எவ்வளோ காலை நீங்கள் வந்து உள்ளே எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளவு காலை வந்து உங்களுக்கு இது வந்து நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ட காலத்துக்கு ப்ரெஷர் கிடைக்கும், ஆணிக்காலத்துக்கு ப்ரெஷர் கிடைக்கும் உள்ளுக்குள்ளே. மகராசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆணிக்காலத்தை காமிக்கிறப்ப எங்கே இருக்குன்னு. அடுத்தது ரைட், தலை ரைட்டு. இதே மாதிரி ஒரு கால் மேலே ஒரு கால் போகணும். அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து இதுலேயும் வந்து இப்போ நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்போது, லெஃப்டில் போகும்போது ரைட்டு, ரெண்டு கையிலையும் வெளி மணிபந்த வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். கால் நீட்டுங்க, மூன்று முறை பண்ணிட்டோம். இப்போது வலது காலை எடுத்து இடது கால் மேலே அப்படி போடுறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வலது காலினுடைய வெளிக்கண் புகச்சல் வர்மத்தையும் இடது காலினுடைய வெளிக்கண் புகச்சல் வர்மத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த பக்கம் தண்டு வடம் பண்ணுங்கள் போதுங்களா. இப்போ இந்த பக்கம் திரும்பும் பொழுது இந்த பக்கம் தண்டு வடம் புரியுதுங்களா. இந்த குதிக்கால் வர்மம், உப்பு குற்றி காலம், கண் புகச்சல் வர்மம், இது மூணுமே வந்து முதுகுத்தண்டு மற்றும் கால்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். இப்போ காலை மாற்றுங்க. இப்போ காலை மாற்றின உடனே இடது காலினுடைய கண் புகச்சல் வர்மம், வலது காலினுடைய முதுகுத்தண்டு. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம், காலை வந்து கொக்கி போடுறோம் இல்லையா. இந்த கொக்கி போடும் பொழுது மூணு இடத்துல ப்ரெஷர் வரணும். இந்த மேல் காலால் இங்கே அழுத்தணும், கட்ட விரல் மெட்டி விரலால் இதை ரெண்டாக பிடிச்சிக்கணும், ரெண்டாவது அழுத்தம். மூணாவது இந்த கீழ்காலால் உப்பு குற்றி காலம் குதிகால் வர்மத்தை அழுத்திக்கணும். மூணு ப்ரெஷர் கிடைக்கணும் இந்த பயிற்சியில், ஞாபகம் வச்சுங்க. வெறும் சும்மா அப்படியே மேம்போக்காக வச்சுட்டு இந்த பயிற்சி செய்யக்கூடாது. இங்கேருந்து ஒரு ப்ரெஷர், இந்த ரெண்டு விரல்லேருந்து ஒரு ப்ரெஷர், இந்த கீழ் இந்த கீழ்லேருந்து ஒரு ப்ரெஷர், மூணு ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த பயிற்சியில். போங்க, தலை ரைட்டு, கால் கட்ட விரல் தரையை போய் தொடணும். குட், மூணு முறை. அதே மாதிரி இந்த கால். இப்போ சில பேருக்கு கால் அங்கே பிடிக்க முடியாது, கால் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் குட்டையாக இருந்தாலும் பிடிக்க முடியாதுன்னா கொஞ்சம் மடக்கி வச்சுட்டு பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே பிடிக்கணும். தலை ரைட்டு, உடம்பு லெஃப்ட்டு, அதே மாதிரி மூன்று முறை அதே தான் பண்ணும். சரிங்களா? இப்போ ஆறு நிலையை முடிச்சிட்டோமா? இப்போது இப்போ ஏழாவது நிலை என்னது? சைக்கிளிங். இப்போ சைக்கிளிங் பண்ணும் பொழுது ஒரு நிட்டுங்கய்யா, இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கைப்பயிற்சியில் நிலை மூணு நாலு அஞ்சு, கைப்பயிற்சியினுடைய நிலை ஏழு, கால் பயிற்சியினுடைய நிலை ஒன்று ரெண்டு, யார் சரியாக செய்யலையோ அதை இங்கே பிடிச்சிடலாம். என்னது இது?
நீங்கள் யா இல்லை என்ன டீ சாப்பிட்டு கூட கரெக்டான ஆன்சர் வரலையே. ஆ தோள்பட்ட ஆ சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆறு மூட்டுகளுக்கும் கைப்பயிற்சி, மூணு நாலு அஞ்சில் என்ன பண்ணணுமோ தோள்பட்டைக்கு ஆயில் போட்டோம், கைப்பயிற்சி ஏழில் முட்டிக்கு ஆயில் போட்டோம், கால் பயிற்சி நிலை ஒன்று ரெண்டில் இடுப்புக்கு ஆயில் போட்டோம். இந்த சைக்கிளிங் பண்ணும்பொழுது அங்கே யார் விட்டமோ அதை மொத்தமாக பிடிக்கலாம். இதில் வந்து ஆறுத்துக்கும் சேர்த்து ஆயில் போடுவோம். போடுங்கயா, இப்போ போடுங்க, போகலாம் ஆயில். இப்போ பாருங்கள், தோள்பட்டை பாலும் ஆக்டிவேட் ஆகும், கை நல்ல மேலே தூக்கு, ரவுண்ட் ரவுண்டு போடும், ரவுண்டு போடணும். இடுப்பு பாலும் ஆக்டிவேட் ஆகும், கால் முட்டியும் ஆக்டிவேட் ஆகும், ஷோல்டர் பாலும் ஆக்டிவேட் ஆகும். நல்லா சுற்றணும். இப்போ ஆறு பாலுக்கு சேர்ந்து ஆயில் போட்டோமா? இப்போ ஆ போங்க, போகிறோம். என்ன ஐயா? ஆமாம். இப்போது இந்த பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது நிலை ஒன்று செய்யும் பொழுது உங்களுடைய முழு கவனமும் கழுத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கணும். நீங்கள் அழகாக ஒரு ஒரு பார்ட்டாக ஆக்டிவேட் ஆகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் மகராசன பயிற்சியில். நிலை ரெண்டு, ரெண்டு காலம் மடக்கி செய்தோம் இல்லையா, கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி ஆக்டிவேட் ஆகும். ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட் கால் மேலே போடும்போது நிலை மூணு செய்யும் பொழுது மார்பனுடைய மேல் பகுதி பின்பக்கம் இங்கே, லெஃப்ட் கால் எடுத்து ரைட்டு கால் மேலே போடும்பொழுது மார்பனுடைய கீழ்ப்பகுதி. நிலை அஞ்சு, ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட் கால் மேலே குத்தி வைக்கும் பொழுது இடுப்பினுடைய மேல் பகுதி. நிலை ஆறு, லெஃப்ட் கால் எடுத்து ரைட்டு கால் மேலே போடும்பொழுது இடுப்பினுடைய கீழ்ப்பகுதி. நிலை ஏழு, சைக்கிளிங் பண்ணும் பொழுது மொத்த ஸ்பைனல் கார்டுக்கும் சேர்த்து பயிற்சி. புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம வரணும். இந்த மகராசன பயிற்சி வரும்போது மேலேருந்து கீழே இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். மகராசன ரெண்டு செய்யும் பொழுது நிலை ஒன்று இடுப்பினுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து வரணும், அப்படியே ரிவர்ஸில் வரணும். ரெண்டு காலம் மடக்கிக்கிட்ட நிலை ரெண்டு செய்யும்பொழுது இடுப்பினுடைய மேல் பகுதி. இதில் பண்ணுறாரு பாருங்க. இந்த பயிற்சியினுடைய ஹைலைட் வந்து கால் முட்டி தரையில் இருக்கக்கூடாது. கால் முட்டி தரையில் இருந்துச்சுன்னா பயிற்சி செய்யறதுல அர்த்தமே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பாக்கி ஆன்ல இருக்கானா? இல்லை இல்லை, ஆன்ல இருக்கா? ஆஃப் பண்ணி. ஆ லெஃப்ட். இப்போ பாருங்கள், ஒரு கையில் உணி உள் மணிபந்த வருமா, இன்னொரு கையில் வாழ்க வளமுடன். ஆ ஏன்னா கால் முட்டி தரையில் பட்டுடுச்சுன்னா வயிற்றுப்பகுதி மார்பு பகுதி தரையில் படாது. புரியுதுங்களா? இப்போ கால் முட்டி தூக்கினாதான் வயிற்றுப்பகுதியும் மார்பு பகுதியும் தரையில் படும், ஷோல்டரை தூக்கக்கூடாது. ரெண்டு உள்ளங்கையும் தரையில் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் தூக்கணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஆ அடுத்த பயிற்சி போங்க. இப்போ நிலை ஒன்று செய்யும்பொழுது இடுப்பினுடைய கீழ்ப்பகுதி, ரெண்டு காலம் மடக்கிக்கிட்டு செய்யும்பொழுது, நிலை ரெண்டு செய்யும்பொழுது பண்ணுங்கயா இடுப்பினுடைய மேல் பகுதி. இப்போ அடுத்தது நிலை மூணு செய்யும் பொழுது மார்பினுடைய கீழ்ப்பகுதி. ரைட்டு காலத்து லெஃப்ட் கால் மேலே போடுங்க. ரைட்டு காலத்து லெஃப்ட் கால் மேலே, ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட் கால் மேலே. ஆ இது நிலை மூணு, மார்பினுடைய கீழ்ப்பகுதி. நிலை நாலு செய்யும் பொழுது மார்பினுடைய மேல் பகுதி. அடுத்தது நிலை அஞ்சு செய்யும் பொழுது கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி. ஆ ஒன்று பண்ணுங்க, போகிறோம் ஒன்று பண்ணுங்க. நிலை அஞ்சு செய்யும் பொழுது ஒன்று பண்ணுங்க, கொஞ்சம் மேலே போங்க. ஏன்னா மகராசனம் ரெண்டு செய்யும்போது மட்டும் ஒரு நாலு அங்குலம் கீழே வருவோம், எல்லாருமே வந்துடுவோம். ஒரு நாலு அங்குலம் தான் வரணும், அதாவது சின் வைக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரேடியாலாம் போகக்கூடாது கீழே. ஆ நிலை அஞ்சு, ரைட்டு கால் எடுத்து லெஃப்ட் கால் மேலே குத்தி வைங்க.
முட்டி தூக்குங்க, தலை ரைட்டு, உடம்பு லெஃப்ட்டு. ஆ பொசிஷன். அடுத்து நிலை ஆறு, காலை மாற்றுங்க. இப்போது கழுத்தினுடைய மேல் பகுதி. இப்போது முடிஞ்சிருச்சிங்களா? இப்போது மகராசனம் ஒன்றில் சைக்கிளிங் பண்ணும்பொழுது ஆறு பாலுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுமா, ப்ளஸ் முதுகுத்தண்டுக்கு. நிலை ஏழு, இந்த குரோக்கடைல் முதலை பயிற்சி செய்யும் பொழுது இப்போ முதுகுத்தண்டுக்கு முழுசாக ஆக்டிவேட் பண்ணுறோம், ப்ளஸ் கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை. யார் 360 டிகிரி சுத்தலையோ அந்த பலன் இங்கே கிடைச்சிடும். ஞாபகம் இருக்குங்களா? 360 டிகிரி இது எது? அது ஆ, இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோக்கடைல் பண்ணும்போது ரெண்டு காலை விரிச்சிருவீங்க. காலை விரிக்கக்கூடாது. காலை விரிச்சிங்கன்னா நீங்கள் காலை மடக்கும் பொழுது இந்த கால் வந்து இந்த பேக்கில் வந்து அடிக்கும், இந்த கால் வந்து அந்த பேக்கில் போய் அடிக்கும். காலை விரிச்சிட்டிங்கன்னா பொதுவாக இது வரும்பொழுது இந்த பின் கால் வந்து இந்த பேக்கை வந்து டச் பண்ணணும்.